டேஸ்ட் தி டெய்லி. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெரிய கருப்பம்பாளையத்தில் உள்ள மாணவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வாய்க்கால் பாதை சேரும் சகதியுமாக இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் போது அடிக்கடி மாணவர்கள் கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகாரளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சாலை வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கிராம மக்கள் பள்ளி மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த வசதியுமே, ரோடு வசதி எதுவுமே, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஆத்து தண்ணியும் கிடையாது, ஒரு பஸ் வசதியும் இல்லைங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கோரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம். ஆனால் அது வந்து யாருமே எதுவுமே எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. எங்கள் குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம் போகும்போது ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கீழே விழுந்து வர்றாங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைங்க, இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பலை. ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து காயம் ஆயிடுச்சு, அதனால் யாருமே அனுப்பலை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் வங்கி ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் தீயில் எரிந்து நாசமானது. கனகம்மாச்சத்திரம் பஜாரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீச்சியடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் ஏடிஎம் மையம் முற்றிலும் எரிந்து இயந்திரத்தில் வைக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் தீயில் எரிந்து சாம்பலானது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஸ்டாலின் ஆட்சியில் கட்டிய புதிய ஆற்றுப்பாலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் இறங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூத்தாங்கல்பட்டியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக குடகனாறு குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் உட்பட பலரும் ஆபத்தான முறையில் தண்ணீர் தேங்கிய பாலத்தில் இறங்கி செல்கின்றனர். விளம்பர பிரியர் ஸ்டாலினின் திமுக அரசால் திட்டமிடப்படாமல் கட்டப்பட்ட உயரம் குறைவான பாலத்தை அகற்றி உயரமாக புதிய பாலம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலி வடபாதி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து சந்தோஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள SBI வங்கியின் ஏடிஎம் மையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்தனர். SBI வங்கியின் மின் இணைப்பு கோளாறு காரணமாக ஏடிஎம் மையம் இருளில் மூழ்கிய நிலையில் செயல்படுகிறது. இதனால் கார்னர் மையத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் செல்போனில் டார்ச் அடித்து பணத்தை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் வாடிக்கையாளர்கள் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஏடிஎம் மையத்தில் உள்ள குறைகளை முறையாக தீர்க்க முடியாத மைனாரிட்டி பாஜக அரசு தொழில்நுட்ப வளர்ச்சி என வெற்று பெருமை பேசி வருவதாக விமர்சிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தராத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரூர் அடுத்த எட்டுப்பட்டி கிராமத்தில் கடந்த 4 வருடங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் திறனற்ற ஸ்டாலின் அரசு அதன் பிறகு எந்த பணிகளையும் செய்வதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட எங்களுக்கு தண்ணி வரல. நாங்க வீடு வீடா குடை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல பக்கத்து தோட்டத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து நாங்க இவ்வளவு நாள் குழங்குறோம். ஓட்டு கேட்க மட்டும் எங்க ஊருக்கு வரீங்க, இத்தனை ஓட்டு இருக்கு எங்க ஊர்ல, எங்களுக்கு தண்ணி எல்லாம் குடுக்கலாம், அப்புறம் எதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு உங்களெல்லாம் நாங்க இது தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க.